ஹாய், அமுதாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் ஹாலோட ஷோபீஸ் ஆர்கனைசேஷன் தான் உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவிலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் ஷோகேஸோட ஃபஸ்ட் ரேக்குங்க. அதில் வந்து பவுல் செட்டு இதெல்லாம் வந்து டெக்கரேஷனுக்காக நான் வச்சுருக்கேன். அப்புறம் கப்ஸு, கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் வந்து வச்சுருப்பேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ரேக்கில் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, குட்டி குட்டி டாய்ஸ்லாம் வந்து ஃப்ரண்ட்லேயும், பெரிய பெரிய டாய்ஸ்லாம் வந்து பேக் சைட்லேயும் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், இப்படி தான் வச்சு நான் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜீப் வந்து பெரிய ஜீப்புங்க, அதனால வந்து கொஞ்சம் இடம் வந்து ஃபில் ஆகிடுச்சு. அதனால் இந்த சைடில் எதுவுமே வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை. ஸோ இப்போ வந்து தேர்ட் ரேக்கில் வந்து ரிமோட் காஸ் ஐட்டங்கள்ஸ்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக டாலாக இருக்கிறதுனால ஃப்ரண்டில் இருக்கிற குட்டி குட்டி டாய்ஸ்லாம் வந்து நான் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எலிஃபண்ட்டு, அப்படி கொஞ்சம் காரு, அப்புறம் டிடிபியர் எல்லாம் வச்சுட்டு இது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபோர்த் ரேக்கு, இதுலேயும் இது வந்து பென் ஸ்டாண்டு நானே பண்ணதுங்க. எல்லாமே வந்து இது வந்து கேண்டில், அதாவது பர்த்டே கேண்டில், வெட்டிங் கேண்டில் சொல்லுவாங்களே அந்த கேண்டில். இது வந்து மக் பிரிண்டிங், பிரிண்ட் மக் பண்ணுறது, பிரிண்ட் மக் பண்ணாங்க. அப்புறம் இது வந்து குட்டி டாய், குட்டி சேரு. அப்புறம் வந்து இது வந்து ஃபோர்த் ரேக்கு. ஃபோர்த் ரேக்கில் என்னலாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதுவும் நாங்கள் எங்கள் மேரேஜ் முடிஞ்ச புதுசில் வந்து செஞ்ச இது. அப்புறம் இங்கே வந்து கப்ஸ்லாம் வச்சுருப்பேன், டீ கப்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடுக்கி வச்சுருப்பேன். அப்புறம் வந்து காஃபி மக்கு, இங்கேயும் வந்து குட்டி குட்டி கப்ஸு எல்லாத்தையும் ஆர்கனைசேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லுமே கேண்டில்ஸ், அதாவது பாட்டில் கேண்டில்ஸ் சொல்லுவாங்களே அது, அப்புறம் கப் கேண்டில்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி டாய்ஸு, அப்புறம் லாங் டாய்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். அந்த பொம்மை பார்த்திங்கன்னா செம க்யூட்டுங்க, இது வந்து மறக்கவே முடியாது, செம க்யூட்டாக இருக்குது இந்த டாலு. இது எல்லாமே இப்படி தான் நான் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுதான் எங்கள் ஹாலோட ஷோபீஸோட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டக்கு இருக்கிற மாதிரி, ஒரு கிளாஸில் இருக்கிற டக்கு அது மேலே வச்சுருக்கிறேன். அப்புறம் என் செகண்ட் பொண்ணு வந்து ஸ்கூலில் வாங்கின ப்ரைஸ் தான் அது. இதுதான் எங்களோட ஹால் ஆர்கனைசேஷன், ஷோபீஸ் ஆர்கனைசேஷன் கூட வச்சுக்கலாம். அப்புறம் வந்து எங்கள் ஹாலில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பெருமாள் படம் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து திருப்பதியில் வாங்கினோம் நாங்கள், இந்த பீட்ஸ் வச்ச தோரணம். இது நல்லா இருக்குங்க, ஒரு 2-3 இயர்ஸ்ட்டு ஆகுது, நல்லாயிருக்கு. நீங்களும் வாங்கி பாருங்கள், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சைடில் ஒரு டெக்கரேஷனுக்காக இதுவும் பாசிலேயே, ஃபுல் பாசிலேயே செஞ்ச தோரணம் தாங்க இது. அப்புறம் அதே மாதிரி இந்த சைடும் நாங்கள் தொங்க விட்டுருக்கோங்க பார்த்திங்கன்னா, இதுவும் அதே மாதிரி ஷோபீஸ் உள்ளது, முத்து வச்சது, ஃபுல் பீச் தான் இது. இதுதாங்க எங்கள் ஷோபீஸ் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.